गाइस वेलकम टू माय चैनल इट्स टीजी இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா நம்ம ஒரு பேர்ட் பார்க் தான் பார்க்க போறோம் எங்க இருக்கு அப்படினா இது கோயம்புத்தூர்ல இருக்கு கோயம்புத்தூர்ல எங்கன்னா மேட்டுப்பாளையம் இருக்கு இல்லீங்களா கரெக்ட்டா வந்து மேட்டுப்பாளையத்துல இருந்து ஊட்டி போற மெயின் ரோட்ல இருக்கு அதுவும் வந்து நம்மளோட Black Thunderக்கு கொஞ்சம் ஆப்போசிட்ல ஒரு கிராஸ் ஆப்போசிட்ல வந்து இருக்குன்னு பாருங்க இங்க வந்து நிறைய டிஃபரண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பாரட்ஸ் இருக்குங்க என்ன சொல்றது ஒரு பெஸ்ட் ஒரு சின்ன ஒரு என்டர்டெயின்மென்ட் ஒரு 2 ஒரு 1 ஹவர் வந்து நம்ம கிட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போய் ஸ்பென்ட் பண்ணனும் அப்படினா கண்டிப்பா இந்த இடத்துக்கு நீங்க கூட்டிட்டு போலாம் இங்க வந்து டிஃபரண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டக் இருக்கு அதுக்கு அப்புறம் போனா பாத்தீங்களா இக்வானா அது இருந்து இங்க போனீங்க அப்படினா சீட்ஸ் கொடுத்துருவாங்க ஒரு பிளேட்ல ஸோ இந்த டைப் ஆஃப் பேரட்ல வந்து சீட்ஸ் சாப்பிடும் அப்படிங்கிறனால சீட்ஸ் கொடுத்துட்டாங்க ஒரு பிளேட்ல அதை நான் கையில் கொட்டிட்டேன் ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து உட்காந்து நம்ம கையிலெல்லாம் உட்காந்து சாப்பிடும் ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து உண்மையாகவே ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஃபீஸ் வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து அடல்ட்டுக்கு வந்து 200 சில்ட்ரன்ஸ்க்கு வந்து பர் ஹெட் வந்து 100 வாங்குறாங்க இதை வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேரட்லேயே வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி அது பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரும் அதுக்கப்புறம் வந்து க்ரீன் வித் ப்ளூ ஓட இருக்கிறது நெக்கு இதெல்லாமே வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ற வெரைட்டி போல் ஸோ இதில் பிளேட்டில் வந்து ஃப்ரூட்ஸ் போட்டு கொடுத்துட்டாங்க ஸோ ஒன்ஸ் கொஞ்சம் கொடுத்தோன்னே அது வந்து எல்லாம் பறந்து உட்காந்துக்குன்னு பாருங்களேன் நான் அப்படியே பிடிச்சிட்டு இருந்தேன் அப்படியே வந்து எல்லாம் என் கையில் உட்காந்துருச்சு ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கை மேலே வந்து உட்காந்து கிளி சாப்பிடும் போது இதுதான் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு கண்டிப்பாக குழந்தைங்க வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க அப்படியே அழகாக குறிச்சு 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 சாப்பிட்டு இருந்ததுங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே குட்டியாக எலியெல்லாம் இருந்தது என் பையன் வந்து அந்த எலியை வந்து பிடிக்குன்னு சொல்லிட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் ஸோ அந்த கொஞ்சமாக ஒரு எலி எல்லாம் வச்சுருக்காங்க அதுக்கு எதுவும் லீஃப்லாம் போட்டிருந்தாங்க கிராஸ் மாதிரிலாம் போட்டு லீஃப்லாம் போட்டிருந்தாங்க நான் இதோட கரெக்டாக நான் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் அது பாருங்களேன் அதோட பீக்லாம் எப்படி இருக்குன்ட்டு ஸோ வந்து ஏதாவது செயின்லாம் போட்டு போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க ஏன் அப்படின்னா அது வந்து அதோட பீக்லாம் வச்சு வந்து செயின் வந்து ரொம்ப தின்னாக இருந்தது அப்படின்னா அது ஈஸியாக வந்து கோல்ட் செயின்லாம் கட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இங்கே பாருங்கள் இது என்னம்மா அப்படின்ட்டுருந்தார் இக்வானா ஸோ அதோட டெய்ல் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ நீளமாக இருந்தது ஸோ அங்கே இருக்கிற மரத்தில் மேலே இதெல்லாம் ஏறிட்டு இருந்தது அது நாங்கள் கரெக்டாக வரும்போது இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியப்படுத்திருந்தது இது வந்து இன்னொரு செக்ஷன் வைங்களேன் அதுக்குள்ளேயே வந்து பிரித்து பிரித்து வச்சுருப்பாங்க கீழே இது ஏதோ ஒரு கோழி வெரைட்டின்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த நார்மலாக இந்த பேர்டு இது நார்மலாக பார்க்குற பேரட்டு கிடையாது அதே மாதிரி இருக்குது ஆனால் பார்த்தா கொஞ்சம் லைட் ஷேடு அந்த மாதிரி இருக்குது ஸோ இதுக்கும் சீட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க வந்து எல்லாம் உட்காந்து பாக்கெட்டு காலர் இதெல்லாம் பிடிச்சி எடுத்துகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா கீரி நல்லா சாப்பிட்டு அப்படியே தூக்கம் தான் அதுக்கு ரெண்டு கீரிக்கும் மத்தியானம் நல்லா சாப்பிட்ருக்கும் போல் மயக்கமா கலக்கமா அப்படிங்கிற மாதிரி தூங்கிட்டு இருந்தது அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பைத்தானே
அப்படியே ஒயிட் இருந்தது. ஆக்சுவலி நாங்கள் இது வந்து ஒரு 2 times போயிட்டோங்க இந்த பிளேஸ்க்கு. என் பையன் வந்து பார்க்கணும்னு எங்களுக்கு நியாபை அப்படிங்கிறனால நாங்கள் கூட்டிகிட்டு போய் காமிச்சோம். இப்போ கொஞ்சம் அது பெருசாகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஏலியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இது உயிரோடு இருக்கா இல்லையானே தெரியாத அளவுக்கு இருந்தது. அதெல்லாம் பார்த்தா உள்ள அப்படியே படுத்திருந்ததுன்னா தூங்குதா இல்லை என்ன பண்ணுதுன்னே எனக்கு தெரியல. பார்த்தீங்களா எப்படி படுத்துருக்கு அப்படின்ட்டு ஒவ்வொன்றும் ஆக்டிவாக இருந்தது. ஒவ்வொன்றும் அப்படியே படுத்து ஆடாமல் செய்யாமல் அப்படியே தூங்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இது ஏதோ ஒரு லிசார்ட் வெரைட்டி அது என்னன்னு தெரில. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் வந்து மக்கா வெரைட்டி ஆஃப் பேரட் இருந்தது. இது ஹலோ ஹலோ அப்படின்னு சொன்னால் சொல்லுவோம் நீங்கள் கேளுங்களேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சில்ட்ரனுக்கு வந்து நம்மளோட கூட்டிகிட்டு போகணும், வெளியே எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு பேர்ட் பார்க் வந்து கூட்டிகிட்டு போங்க. கண்டிப்பாக அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது எங்கே இருக்குது எக்ஸாக்ட் லொக்கேஷன் இதெல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.